திருப்பாவை பாசுரம் 28. கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உம் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தனை சிறுபேர் அழைத்தனமும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோரெம்பாவாய். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அந்த ஒரு வார்த்தையை எடுத்துதான் இன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையே வந்து மாடுகளோட இருக்கக்கூடியது, மாடு கண்ணு அதோட இருக்கக்கூடிய வாகனம், அப்படிதான் அந்த ஆயர்பாடியில வாழ்க்கை இருந்திருக்கணும். நடுவுல காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் அவ்வளோ அழகா ஆடிட்டு இருக்காரு, காளிங்கர் மேல சுத்தி பசு மாடுகள் கன்றோட நிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அந்த பசுமாடுலையும் எல்லாத்துலேயுமே ராதாவும் கிருஷ்ணனும் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஆண்டாளும் கண்ணனுமா கூட எடுத்துக்கலாம். ஆனால் அழகா வச்சிருக்கிற எல்லா கோமாதாவிலையும் பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணன் இருக்காங்க. அவங்கள சுத்தி விளக்கு அவ்வளோ அழகா எரியுது, பக்கத்திலேயே மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டியும் அவ்வளோ அழகு. அந்த மாட்டுக்கு நடுவில், அந்த ரெண்டு மாடுகளுக்கு நடுவில் அதை பூட்டி இருக்கிற இடம் வந்து சிங்க முகத்தோட இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். நடுவுல நமக்கு நாகரிகம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆண்டாள் அவ்வளோ அழகா நிக்கிறா. அவ பக்கத்திலேயே ரெண்டு சரவிளக்கு அழகா அவளுக்கும் ஒளியூட்டி காமிச்சிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ரெண்டு பாசுரத்துலையுமே வந்து பாவை நோன்பை நிறைவேற்றுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஆண்டாள் கேட்டு கேட்டு பெருமாள் திறந்து வாங்கியிருப்பா. இந்த பாசுரத்துல அந்த நேத்தோட, அதாவது 27வது பாசுரத்தோட அவளுடைய நோன்பு நிறைவேறிடுச்சு. அதனாலதான் அவளுக்கு வந்து நம்ம அக்கார வடிசல்னு சொல்லக்கூடிய அந்த சக்கர பொங்கல் எல்லாமே படைச்சு நாம அவங்களுக்கு அந்த நோன்பை நிறைவேற்றினோம். இந்த 28வது பாசுரத்துல ஆண்டாள் அப்படியே தொடர்றா. என்ன அப்படின்னா, ஆயர்குலம் தானே இது, ஆயர்குலம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அப்படின்னு சொல்றா. எங்களுடைய வாழ்க்கையே இந்த மாடுகளோட தான், இந்த மாடுகளோட அதோட மேய்ச்சலுக்கு போயிட்டு காட்டுல எல்லாரும் சேர்ந்து நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம். வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, அறிவே இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களே. என்ன அப்படின்னா, சாஸ்திர அறிவு தெரியாதவங்க இப்படிதான் சாமி கும்பிடணும், இப்படிதான் அவங்க கூட எல்லாம் இருக்கணும்னு எந்த அந்த மாதிரியான அறிவெல்லாம் தெரியாதவங்க நாங்க. ஆனா நீயே பரம்பொருளான நீயே எங்க இந்த இடையர் குலத்தை தேர்ந்தெடுத்து எங்கள்ல ஒருத்தனா நீ மாடு மேய்க்கிறவனா பிறந்து இங்க வளர்ந்துட்டு இருக்க, அப்ப நாங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணவங்க, உன் மேல வச்சிருக்கிற அன்பு, நீ எங்க மேல வச்சிருக்கிற அன்பு அது வந்து காலத்தால எந்த காலத்திலையும் மாறாதது. நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, தவறா உங்ககிட்ட நடந்திருந்தா நீ வந்து மன்னிச்சிரு, எங்களை நீ தான் வந்து பாத்துக்கணும் அப்படின்னு அவ்வளோ அழகா கேக்குறாங்க. இதுல திருப்பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ற ஆண்டார். இந்த சீரி அருளாதே அப்படின்ற வார்த்தைக்கு ஏன் பெருமாள்கிட்ட கோபப்படாம குடுன்னு கேட்டா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். பொதுவாகவே பணிவாக கேட்கும் போது ஒரு விஷயம், நம்ம ஒரு வேலை ஒன்று சொல்கிறோம் அல்லது நமக்கான ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறோம் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோம்னா, கோச்சிக்காமல் இதை கொஞ்சம் செஞ்சு தர்றீங்களா, ஏன்னா அவங்க என்ன வேலையில் இருக்காங்கன்னு தெரியாது. நாம் திடீர்னு போய் நின்று ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அதுதான் முறை, ஒருத்தவங்ககிட்ட போய் நம்ம தான் கேட்குறோம். அப்போ எப்படி கேட்கணும் அப்படின்னா ஒரு பணிவாக கேட்கணும். அதை தான் இந்த இடத்துல ஆண்டாள் சொல்லியிருக்கா, உனக்கு கோபம் வந்தா கூட அதை பொறுத்துக்கோ, எங்கள்கிட்ட கோச்சிக்காம நீயே செஞ்சு கொடு அப்படின்னு அவ்வளோ அழகா ஆண்டாள் கேட்டிருக்கிறா. இன்னுமே ரெண்டு பாசுரம் இது அப்படியே தொடர்கதை மாதிரி. ஆண்டாள் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி நாசுக்கா நடந்துக்கணும், அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலம்னு அவ புத்தம் பொதுவா சொல்றா அப்படின்னா கூட எவ்வளவு நாகரிகமா நடந்துக்க சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டிலையும் நம்ம தான் அந்த பாட்டை படிக்கும் போது
நமக்கு தான் அந்த அறிவெல்லாம் எடுத்துக்கணும். வாழ்க்கைக்கான வழிமுறைய நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத ஆண்டாள் அவ்வளவு அழகா ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லி இருக்கிறார். மீண்டும் நாளை காலை பாசுரம் 29 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.